முருகு சரணம். நம் அம்மாவின் யூடியூப் பதிவுகளை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நீங்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையெல்லாம் அம்மாவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வையுங்கள். அம்மா மூலம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ரேக்கி மூலம் அவர்கள் சொல்லக்கூடிய எளிய அரிய விஷயங்களை பின்பற்றி நாம் நன்றாக இருப்பது போல் இந்த செய்திகளை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவோம். நாமும் நன்றாக இருப்போம். நம்மை சுற்றி எல்லோரையும் நன்றாக வைத்திருப்போம். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்க அறிவான அன்பான குழந்தைகள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடுகளை வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இந்த மெடிடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கலாம். நிறையா விஷயம் மெடிடேஷனில் இருக்குது, நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நமக்கே தெரியாது வாட் ஆர் த மெடிடேஷன்ஸ் வி ஆர் டூயிங்னு நமக்கு தெரியாது. கண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்யப்போகிற மெடிடேஷனில் முக்கியமானது என்னென்னா நீங்கள் செய்கிற சமையல். அந்த சமையலில் பஞ்ச பூதங்களையும் நீங்கள் கையாளுறீங்க. வாசனை மூக்கு முகலுது, டேஸ்ட்டு நாக்கு பார்க்குது, கண்ணு பார்க்குது எந்த அளவு அது கொதிக்கணும் அப்படிங்கிறத, வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்குதா, காது கேட்குது அது என்ன சவுண்டு அதுலேருந்து வருதுன்ட்டு. அப்புறம் தொட்டு உணர்றீங்க அது என்ன மாதிரி இருக்குது, சூடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க. ஸோ ஐந்தறிவோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரெயினுடைய கான்சன்ட்ரேஷன் முழுமையாக உங்களுடைய சமையல் இருந்தாலே இல்லையா, அந்த சமையல் நல்லா இருக்கிறது இல்லை. நீங்கள் எல்லோரும் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் மேனேஜர், ஹவுஸ் மேக்கர் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் அதில் அடங்கியிருக்கு தெரியுமா? நீங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறப்பே இது ஒரு தியானம். அது எப்படி தியானம்? ஆக்டிவான ஒரு தியானம். ரெண்டு தியானம் இருக்குது, ஆக்டிவ் பேசிவ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் ஆக்டிவான தியானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்டிவாக பண்ணுறது என்ன, சமையல் தான். ஏன்னா நீங்கள் எடுக்கிறீங்க, போடுறீங்க, கலக்குறீங்க, மூளையை ரொம்ப செலுத்துறீங்க. அதில் எவ்வளோ புளி போட்டால் நல்லாயிருக்கும், எவ்வளோ காரம் போட்டால் நல்லாயிருக்கும், யாருக்கு எவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. ஸோ இட்ஸ் அ சூப்பர் மெடிடேஷன். இந்த மெடிடேஷனை பண்ணுறப்ப ஒரு விதமான சக்தி உங்கள் உடம்புல வருது, உங்கள் மூளை அருமையாக வேலை செய்யுது. யாருமே சமைக்கிறப்ப வருத்தப்படாதீங்க, நீங்கள் செய்கிறது ஒரு சூப்பர் மெடிடேஷன் மட்டும் நினச்சி பண்ணுங்க. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா, பாய் ராஜாங்களே.